Hello friends, welcome to Nick IT Academy. இன்னைக்கு பைத்தான் டே டூவில் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தானில் வந்து மொத்தம் மூணு வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பைத்தான் 1.x, பைத்தான் 2.x, இன்னொன்று வந்து பைத்தான் 3.x. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பைத்தான் 3.x. ஸோ இந்த வெர்ஷன் தான். ஒரு சில ப்ரோக்ராம்லாம் வந்து பைத்தான் 2.x எழுதியிருப்பாங்க. அந்த 2.x எழுதின ப்ரோக்ராம் எதையுமே நம்ம வந்து 3.x ரன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் நாட் ரிவர்ஸ் காம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸ் காம்பேட்டிபிள் கிடையாது. ஓகே, இப்போ ஜாவா 7 எழுதினா கூட நான் ஜாவா 8 ரன் பண்ண முடியும். பட் இங்கே பைத்தானில் வந்துட்டு 2.x எழுதுனதா 3.x ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி 3.x எழுதின கூட வந்து 2.x ரன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் காம்பேட்டபிள் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம விண்டோஸ் மிஷினில் எப்படி இந்த பைத்தான் 3.x வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கூகுள் போயிடுங்க. ஸோ கூகுள் போயிட்டு ஸோ இதில் வந்து பைத்தான் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுங்கள். பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் வந்து ஜெனியூன் சைட். ஸோ இந்த www.python.org டவுன்லோட்ஸ் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் பைத்தான் 3.7.4 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இட் வில் கெட் டவுன்லோடு. ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லினக்ஸு, மேக் ஓஎஸ், எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 2.7 தான் வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு 2.7 வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2.0 இன்னைக்கு இருக்கிற டேட்டில் செப்டம்பர் 2019 படி 2.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2.7.16, 3 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.7.4. ஸோ அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பைத்தான் 3.7.4 வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டால் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஆட் பைத்தான் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே செட்டப் வந்து ப்ராக்ரஸ் அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டுன்னு வரும். செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டார்ட் மெனு போயிருங்க. ஸோ ஸ்டார்ட் மெனுவில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணோம். டைப் பண்ணாலே இங்கே வந்து பைத்தான் 3.7 அப்படின்னு வெர்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ஐடியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த ஃபஸ்ட் இதை எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பைத்தான் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம், பைத்தான் ஷெல். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து பைத்தான் கமெண்ட் எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிற ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பைத்தானில் வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் இந்த நம்ம வித்தின் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு போடுறான். ஸோ வித்தின் சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அந்த வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் இன் பைத்தான். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஐடல் அப்படிங்கிற அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் ஐடலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் போயிட்டு நம்ம வந்து பைத்தான் ஐடல் அதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து அதே லைனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் போட்டுட்டு சாரி பிரிண்ட். ஸோ பிரிண்டில் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ போட்டுட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். இதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதிலிருந்து வெளியில் வந்துடும். இங்கே விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணோம்னாலே வெளியில் வந்துடும். ஸோ இதிலிருந்து வெளியில் வந்துடும்.
ஸோ எனக்கு வந்து இன்ட்ராக்டிவ் ஷெல் வேண்டாம், நான் வந்து ஒரு பைத்தான் கோடு எழுதிட்டு அதை வந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடுக்கு போயிடுறேன், இங்கே ஒரு பைத்தான் கோடு எழுதுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு பைத்தான் கோடு எழுதுகிறேன், ஜஸ்ட்டு ஒரு பைத்தான் கோட், வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது வெரி சிம்பிள், இங்கே நீங்கள் வந்து செமில் கோலர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட்டு என்ன இந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பைத்தான் ஃபைலாக சேவ் பண்ணோம், டிஎக்ஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணக்கூடாது. அதனால் ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்துருங்க. சேவஸ் கொடுத்துட்டு இங்கே சேவ் டைப்பஸ் ஆல் ஃபைல்ஸில் இங்கே வந்து ஸோ நான் வந்து சாம்பிள் ஒன் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைலில் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு வேணால் டெலிட் பண்ணிவிடுங்க. இதில் சாம்பிள் ஒன் டாட் எக்ஸ்ட் இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாத்தில் இருக்குது, இந்த சீக்வலன் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நமக்கு இருக்குது. இதை எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க. இதில் வந்துட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து சி கோடனில் யூசரில் அந்த நேம் காட்டும், நம்மளோட நேம் காட்டும். இதிலிருந்து நம்ம எங்கே பைத்தான் ஃபைலை வச்சுருக்கிறோமோ அந்த பாத்துக்கு போயிடுங்க. ஸோ போனதுக்கப்புறம் இந்த பாத்து வந்துருச்சு. இங்கே வந்துட்டு அந்த நம்ம போட்ட இந்த ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் ஒன் டாட் பிஒய். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். பைத்தானை ரன் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு கீவேர்டு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஃபைலை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து ரன் ஆகிடும். ஸோ வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு வந்து ரன் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க, இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு கோடு எழுதணும், ஒரு அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது? ஸோ இதிலே போயிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு நம்பரை நான் வந்து ஆட் பண்ணி காட்டணும். ஸோ ஏ அப்படிங்கிற நம்பரை 10 வச்சுக்கிறேன், இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். பி அப்படிங்கிறதுல ஒரு 20 வச்சுக்கிறேன். C ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ப்ரிண்ட் வந்து நம்ம வந்து தி அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் நம்ம எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, கமா கொடுத்துட்டு சி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சியில் என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஓகே, பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அங்கே போகிறேன். இந்த ஷெல் போயிட்டு நம்ம இதே அந்த அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணமோ அது வந்துடும். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் விட்டு சாம்பிள் ஒன் டாட் பிஒயின்னு இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தி அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்னும் மாடிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை, நான் வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்கி நான் வந்து பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் எழுதி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்படி யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது அது எல்லாமே அடுத்து நம்ம வர செஷனில் பார்ப்போம். பட் இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைத்தானில் வந்து நிறைய ஐடி இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், ஐடி இஸ் நத்திங் பட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பைச்சாம் அப்படிங்கிற ஐடி. ஸோ இந்த பைச்சாம் அப்படிங்கிற நெட் பிரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஐடியை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐடியை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு போயிடுங்க. ஸோ இந்த ஐடி எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து இன்டராக்டிவ் ஷெல்லில் போயிட்டு ஒவ்வொரு கமாண்டை டைப் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த ஐடியில் எல்லா லைப்ரரிஸும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஐடியை போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து பைச்சாம் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணுங்கள் ஃபார் விண்டோஸ்.
ஸோ இது போனீங்க அப்படின்னாங்கல்ல, இங்கே ஜெட் பிரெயின்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பைசாமா டெவலப் பண்ண கம்பெனி. ஸோ இதில் போயிருங்க, இந்த டவுன்லோட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஒன்று வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் எடிஷன், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே சயின்டிஃபிக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைத்தான் டெவலப்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து எது வந்து டெவலப் பண்ணுறது? ஸோ நான் வந்து ப்ரொஃபஷ்னல் எடிஷன் டெவலப் பண்ணணுமா இல்லை வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் டெவலப் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து மூணு வெர்ஷன் இருக்குது ஓஎஸ்க்கு. ஒன்று வந்து விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த விண்டோஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ரெண்டு எடிஷன் இருக்குது, ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னல் எடிஷன், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன். நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் டெவலப் பண்ணணும். ப்ரொஃபஷ்னல் எடிஷன் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான், அது எக்ஸ்பைர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இதே மாதிரி ஸோ என்ன ஐடியை வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அனகோண்டா அப்படின்றது. ஸோ இந்த அனகோண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனகோண்டா ஃபார் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு நம்ம போட்டேனாலே நம்ம வரும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் இருக்குது, ஸ்பைடர் இருக்குது. ஸோ இதில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது பிஒய்னு வரும், ஸ்பைடர் அப்படிங்கிறது பிஒய்னு வரும். ஏன்னா எல்லாமே பைத்தான் அப்படின்னு சொல்கிறதுனால பிஒயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கே எல்லாமே பிஒயில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் எல்லாமே மூணு வெர்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டலேஷன் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடும். இதில் நம்மளுக்கு வந்து ஜூபிட்டர் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்பைடர் எடுத்து யூஸ் பண்ணலாம், எந்த ஐடியை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம கோடு வந்து எல்லாமே சேம் கோடு தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம ஸ்பைடரில் எழுதினாலும் அதே பைத்தான் கோடு தான், பைச்சாம்பில் எழுதினாலும் அதே பைத்தான் கோடு தான். பட் அந்த டூலோட அப்பியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பைச்சாம் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பைச்சாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு பைச்சாம் கம்யூனிட்டி அப்படின்னு வரும். ஸோ கோ டு நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் பண்ணணும்னு சொல்லும். ஸோ இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் எது கொடுக்க வேண்டாம், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நமக்கு ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும், கம்ப்ளீட்டிங் பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் அப்படின்னு வந்துடும். ஃபினிஷ் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணி அதில் கோட் எழுதிக்கலாம். ஸோ நார்மலாக இன் ரியல் டைமில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா பைச்சாமில் எழுதுவோம். ஸோ இந்த ஜெட் பிரெயின்ஸ் பைத்தான் பைச்சாமில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடி, ஐடி அப்படிங்கிறது இதுலேயே நம்ம சொன்ன மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே மாதிரி நம்ம இன்க்ளூட் இம்போர்ட் லைப்ரரி எதுவுமே ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்துட்டு நம்ம போய் டைரெக்டாக நம்ம கோட் எழுதிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த பைச்சாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இட் வில் டேக் ஸோ 1 or 2 minutes பேஸ்ட் ஆன் யுவர் மெஷின். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. லொக்கேஷன்ஸில் யூசர்ஸ் ஹெச் உங்களோட சிஸ்டம் நேம், அதுக்கப்புறம் பைச்சாம் ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி வரும். ப்ராஜெக்டோட நேம் கொடுங்க. இப்போ நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால 1 கொடுக்குறேன். க்ரியேட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பைச்சாம். இந்த டிப் உங்களுக்கு வந்து வேணாம், இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகுது. லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஷோ டிப்ஸ் ஆன்
ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு இந்த ஆப்ஷன் எடுத்து விட்ருங்க. ஏன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பைசாமோட டூல். இந்த டூலில் இந்த ஒன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ போயிடுங்க. நியூ போயிட்டு பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறதுல வந்து இங்கே வந்து சாம்பிள் அப்படிங்கிற ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் ஒரு பைத்தான் ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இன்னும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துடும். இப்போ நம்ம அங்கே போட்டு அதே ப்ரோக்ராமே இங்கே போடலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துரும். நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ளேயும் நம்ம எழுதலாம், டபுள் கோட்ஸுக்குள்ளேயும் எழுதலாம். ஸோ ஜஸ்ட்டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே இதை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரன் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடும். இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எந்த ஃபைல் நேம் இருக்கோ அந்த ஃபைல் நேமுக்கு பக்கத்துலேயே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறேன், பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு போடுறேன். ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிட்டு அதே ப்ரோக்ராம் தான். ஸோ இங்கே வந்துட்டு எதுவுமே நம்ம வந்து கொடுக்கவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள், தி அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். கமா போட்டு சி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இது ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கேயே கூட நீங்கள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டோ அப்படிங்கிறது வந்துடும். இதுதான் பைசாம் அப்படிங்கிற டூல். இந்த டூலில் எப்படி நம்ம இன்னும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.